கோத்தகரி அருகே உள்ள மெளிதேன் கிராம குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் கரடிகளை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து நடவடிக்கை எடுத்தனர். கோத்தகரி அருகே உள்ள மெளிதேன் கிராம பகுதியில் சுமார் 200-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டி இந்த கிராமம் அமைந்துள்ளதால் இப்பகுதியில் தொடர்ந்து வனவிலங்குகளின் நடமாட்டம் இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு 3 கரடிகள் இங்குள்ள ஒரு பேக்கரியின் கதவை 2 முறை உடைத்து உள்ளே புகுந்து உணவுப் பொருட்களை தின்று சேதப்படுத்தி சென்றன. இதனையடுத்து வனத்துறையினர் அட்டகாசம் செய்து வரும் கரடிகளை பிடிக்க வைத்த குண்டில் 1 கரடி மட்டுமே சிக்கியது. பிடிப்பட்ட கரடி கோரக்குந்தா வனப்பகுதியில் விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூண்டில் சிக்காமல் தப்பிய மற்ற 2 கரடிகள் அதே பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கோவில் வளாகத்தில் தொடர்ந்து உலா வந்த வண்ணம் இருந்தன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்ததுடன் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வரும் கரடிகளால் பொதுமக்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன் கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கோத்தகிரி வனச்சரகர் செல்வகுமார், வனவர் சக்திவேல், வனக்காப்பாளர் வீரமணி மற்றும் வனத்துறையினர் இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து அப்பகுதியில் உலாவரும் கரடிகளை பிடிக்க கூண்டு வைத்தனர். அந்த கூண்டிற்குள் கரடிகளுக்கு பிடித்தமான பழ வகைகள் வைக்கப்பட்டன. மேலும் கரடிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனா்.